வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெலைக்கனம் கொடுத்துருங்க, மறந்துடாமல் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. தினசரி ராசிபலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 3/3/2021. இன்றைக்கு சமணோக்க நாள், இன்றைக்கு சுபமூர்த்த நாள். மார்ச் மாதம் புதன்கிழமை, சார்வரி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி. மார்ச் மாதம் புதன்கிழமை, ஓகே. சதுர்த்தி இன்றைக்கு, பஞ்சமி, சித்திரை நட்சத்திரம் சிதையக்கூடிய நாளாக இருக்கிறது. கோயம்புத்தூர்லே ஸ்ரீ கோணையம்மன் ரத உற்சவம். இன்றைக்கு மேல் மருவத்தூர் பங்காரடிகளார் சுவாமிகள் பிறந்த நாள், சுபமூர்த்த நாள். நத்தம் மாரியம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. புதன்கிழமை கௌரி நல்ல நேரம், காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. புதன்கிழமை ராகு காலம், நண்பகல் 12:00 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். புதன்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா ரேவதி நட்சத்திர நேர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே செவ்வாய் ராகு, விருச்சிகத்திலே கேது, கும்பராசியிலே சூரியன் சுக்கிரன், மற்ற அனைத்து கிரகங்கள் மகராசியில் இருக்கின்றன. ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேஷராசினியர்களே, சோர்வு இருக்கலாம், சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். காரிய வேகம் சிறப்பாக இருக்க வேண்டும். தடை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். காலதாமதம் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த காரியத்தின் சிறப்பாக செய்ய முயற்சிவீர்கள், சிறுசு தடைகள் வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம், அசல வேண்டாம், சிறப்பாக செயல்படுவீர்கள். முன்னேற்பாடாக இருங்கள். நண்பர் மத்தியிலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறும், வேண்டியவை கிடைக்க காத்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள் சந்திப்பு தானாக நிகழும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். அன்பான ரிஷபராசினியர்களே, பகை எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பகைமை சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், அனுசரித்து செல்லுங்கள். ஒரு நிமிடம் யோசித்தால் எந்த பிரச்சனையும் வராது. முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். உங்கள் யோகம் வேகமாக காத்திருக்கிறது. அந்த நேரத்திலே கோபப்பட்டு காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேச்சினால் வாக்கினால் ஜீவனம் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்க சொல்லி ஏற்படலாம். பிழைப்போடு செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அன்பான மிதுனம் ராசினிகளே, நன்மைகளில் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி என்று மாறி மாறி அமையலாம். எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். உரிய மருத்துவர்கள் ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். நட்பு வழியிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். புது வண்டி, புதிய வாகனம், புதிய வீடு, புதிய மனை வாங்க யோகம் ஒரு சிலருக்கு அமையலாம். அன்பான கடகம் ராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், நல்ல காரியங்களை செய்வீர்கள். நட்பு பலப்படும். நட்பினால் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள். நட்பு வட்டாரம் பிரியும், விரியும். நட்பு வலை விரியும். இருந்தாலும் புதிய நட்பிலை கொடுத்த கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இடது கால், இடது கை நிலை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான சிம்மம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். எடுத்த காரியம் யாவின் வெட்டி சொல்வதைப் போல சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வேகம் கூடும், ஆர்வம் கூடும், அனுகூலம் கூடும். கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. துரதிசத்தில் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்புக்குரிய ஒரு சந்திப்பு தானாக நிகழ காத்திருக்கிறது.
மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் சூழல் ஏற்படலாம். அன்பான கன்னிராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். வாக்கி நாள் எம் செய்வோர் கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான துளராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். இயல் இசை நாடகத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். கலை ஆர்வம் கூடும், கலையிலே வேகம் கூடும். முன்னேற்பாடு வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். முன்னேற்றம் தடையில்லாமல் நடந்து நடக்க காத்திருக்கிறது. பாக்கி நான் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். அன்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் தெளிவோடு இருப்பீர்கள். மன தெளிவு கூடும், வாக்கினிலே தெளிவாக பேசுவீர்கள். பேச்சும் செயலும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பெண்கள் விலையிலே ஒரு சிலருக்கு மகத்தான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், உடல்நலம் சீராகும். மகளிர் விலையிலே முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர் விலையிலே உதவிகள் கிடைக்கும். இதுவிருந்து மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். அன்பான தனுசு ராசினிகளே, உங்கள் இரக்க குணம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும், பாராட்டு வைக்கும். இருந்தாலும் ஓவராக இறக்கப்பட வேண்டாம். எது நியாயம், எது தர்மம் என்று பார்த்து செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு சூடு சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல் சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம். மருத்துவத்துறையினர் ஜோதிடத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். நாளை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்பாடாக செய்வீர்கள். அன்பான மகர ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஒரு சிலருக்கு செல்போன் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம், சிறுகால் தொந்தரவு ஏற்படலாம். விழிப்போடு செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கும்பராசினிகளே, உயர்வுகள் வந்து கொண்டிருக்கும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் கூடும். உடல்நலம் சீராகும். நட்பு வழியிலே கூடுதல் பயன் பெறலாம். தூரதிசை தகவல்கள் சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அவசரம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம், பாசத்தோடு பழகுங்கள். அன்பான மீனராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெட்டிக்கை கூடும், கவலைகளை தூக்கி எறியுங்கள். தூரதிச பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பயணங்கள் பயன் கூட்டும். இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்படுத்திச் சொல்லவும். பெற்றோர் வழியிலே மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். நல்ல முன்னேற்றமானால் என்றே சொல்ல வேண்டும். அன்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பச்சை துண்டு அல்லது பச்சை கர்ச்சி பயத்து கொண்டால் கூடுதல் பயன் கிடைக்குமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்புவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேர்களே.